வணக்கம் சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த மாற்றங்களை கட்டாயம் செய்து ஆக வேண்டும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாற்றங்களை செய்யாத நபர்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவது மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளப்பிடுங்க சொல்லி பாத்திர பில் பட்டனை இந்த லைக் வாங்க போகலாம் மக்களை உடனே இதை செஞ்சிடுங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தின் மூலயமாக இடம் பெயர்ந்து வாழும் மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் கைரகை மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு அதே போன்று ஒரு சில இடங்களில் கைரகை பதிவாகவில்லை என்றாலும் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலயமாக உங்களுக்கு அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னா தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டங்க அதாவது பல மாநிலங்களில் கைரகை பதிவாகவில்லை என்றாலும் அவர்களுக்கு கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலியமாக ரேஷன் கடைகளை பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கங்க அதே போன்று தமிழகத்தில் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பும் கொடுக்கப்பட்டாங்க இது என்ன காரணங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பத்து விரல் ரேகையும் அதே போன்று உங்களோட கண் கருவெளி சரிபார்ப்பின் மூலயமாக தான் உங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கப்படுறது போன்று உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்படுவதும் தற்போது புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட போறதா இருக்குங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு புதிய மாற்றங்கள் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கட்டாயம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இணைத்துக் கொள்ளாத நபர்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவது மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டு இணைப்பதற்கான கால அவகாசம் மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அறிவிக்கப்பட்டாங்க அது தற்போது நீடிக்கப்பட்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி இணைக்காத நபர்களுக்கு ஜூன் மாதங்களுக்கு பிறகு கட்டாயம் ரேஷன் கடைகள் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது இது எல்லாமே திட்டவட்டமாக ரேஷன் ஆதார் கார்டும் இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்